மனிதனின் உடம்பு பஞ்சபூதத்தால் ஆனது என்று அரங்க மகா தேசிகர் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். பஞ்சபூதான உடம்பு. அப்ப என்னச்சு, அவன் என்ன செய்ய, மூச்சு இருக்கும் போது அவனை தலைவனை பார்த்து புண்ணியம் செய்திருக்கான் புண்ணியன்னு சொல்லிட்டு அந்த இயற்கை என்ன செய்ய உள்ள போதுறான். உள்ள போந்து அந்த புண்ணியம் தான் அவருக்கு மூச்சில் அவசியப்பட்டு மூச்சில் அயப்பட்டு மூச்சு உள்ள தங்குச்சு. உள்ள தங்கின போது சத்த கேட்க ஆரம்பிச்சு, ஓம் ரேங்கிற சத்த கடிச்சு ஓங்கார இருங்காரம். அந்த ஓங்கார இருக்கார கண்டுபிடிக்கிறதுக்கு படக்கூடிய விஷயம் எல்லாம் இப்படி எல்லாம் பாடுபட்டானும் இப்போ கூட லெகுவாக சொல்லி தரேன். முத இந்த உணவு, இந்த உணவு, இந்த கண்டுபிடிச்ச உணவு, இந்த உணவு, இந்த மூலிகை, இந்த பழம் இப்படி இருக்கணும், ராத்திரி தூங்கக்கூடாது, பட்டி கிடக்கணும், இந்த பட்டி கிடக்கணும், எப்போ போய் சாப்பிடணும், இதுக்கு பழகோட்டேன். அடி பட்டி கிடக்கிறதுக்கு பழகோமா? ஆமாம், காலையில் ஒன்று சாப்பிடக்கூடாது. அப்போ பார்த்தா ஒரு தான் சாப்பிடணும், அது இன்னும் உணவு தான் சேர்க்கணும், கஞ்சி தான் குடிக்கணும், உப்பு சாப்பிடக்கூடாது. இப்பப்பப்பா என்னையா இப்படி சொல்கிறேன், எத்தனை கோடி வருஷம் ஆச்சுன்னா கணக்கே இல்லை. நான் எடுத்த பிறகு கணக்கே இல்லை, அவ்வளோ பிறகு எடுத்து 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 இதுதான் உண்மை. ஒரு மனிதன் கடவுத்தனி மையத்துக்கு சைவ உணவு, உப்புல உணவு, பழங்கள், இந்த மூலிகை, ராத்திரி தூங்கக்கூடாது, இப்படி இருக்கணும். இதை கண்டுபிடிக்கிறதுக்கே பல கோடி யுகங்கள் இருந்தான். இப்போ எப்படி தலைவர் அவன் தான் சொன்னார். அப்போ தான் சொன்னார், வாசி வசப்பட்ட உடனே உடம்பு மாட்டம் வந்துச்சு, ஓ உள்ள சத்தம் கிடச்சி, தசரா தான் கிடச்சி. இப்போ இது உடம்பே அமிர்தமாக மாறும். அமிர்தம் என்னன்னு கேட்டான், ஏய் உன் சுற்றி இருந்தா அமிர்தமாக வரும். அடி அசி சசி நினைக்காதே, அதே நான் அதை விந்துகள் அது உடம்புனா டேய் அசுத்தம் நினைக்காதே. கீழ் நோக்கின கீழ் நோக்கின அசுத்தம், அது மேல் நோக்கின அமிர்தான், உடம்பே அமிர்தான். இதை கண்டுபிடிக்கிறத பல கோடி உசந்தேன், என் தயவு பண்ணுறேன். அப்போ அகத்தீசா வாங்கினேன், அகத்தீசா அடியருக்கு ஞான சித்திக்கிறேன் அப்படியே பார்த்துக்கிட்டார். எத்தனை வருஷம், 5 வருஷம் கேட்டேன். நான் என்னப்பா செய்ய முடியும், என் ஆசான அகத்தீசன் முருகப்பெருமனை கேட்டார். ஏன் நீத பெரிய மகானாச்சு, உண்மைதான், யாரை கண்டுபிடிச்சா? அவன் கண்டுபிடிச்சிருக்கான பல கோடி யுகங்கள் பாடுபட்டு இருக்கான் முருகன். அவன் தானே சொல்லி கொடுத்தான், மூச்சை படுத்திக்கிட்டு கட்டணும், இது உணவு இப்படி இப்படின்னு சொன்னாவே. அவ இல்லாட்டி எடுக்கிற ஞான இப்போ உடைக்க அவர் தானா? ஆமாம், சரி பூச்சாட்ட பகிர்ச்சின்னா. ஆமாம், பராக்கிரம் முடிஞ்சது தானே, உண்மைதான். ஆனால் எனக்கு ஆசான் முருகப்பெருமானார், இல்லை உடைக்க ஆசான். சரி அப்போது இசைவருமானை கட்டு, சிவம் சிவருமானை கட்டு. அவர் டேய் எனக்கு அவள் தானே, அவள் தானே சொல்லி கொடுத்தான், அவள் தான் ரகசியம் சொன்னான். இடகளையும் பெண்களையும் சேர விடலாம், இடங்களையும் பெண்களும் சேர்ந்தால் ஆணவமும் கண்மமாகி மலை சொற்கி அத்து போட்டு சொன்னான். இப்படி தான் கரெக்டாக சின்புத்திரையும் அவனால சொன்னான். இது உலகத்துக்கே தலைவன் சிவபெருமான் முதல் அகத்தீஸ்வரர் முதல் பூஜாண்டை வரை அத்தனை பேர் தலைவன் தான். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.